ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் குக் சுரேஷ். இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக மட்டன் எலும்பு கறியானத்தை பார்க்க போகிறோம். மட்டன் எலும்பு குழம்புன்னு சொல்லலாம். தேவையான பொருட்கள் என்னெல்லாம் எடுத்துக்கிறோம் பார்த்துக்கலாம். மட்டன் எலும்பு கறியானத்துக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். பெருஞ்சீரகம், முழு பெருஞ்சீரகம் எடுத்துருக்கேன். ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அது மூணு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். பெருஞ்சீரக பொடி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஜீரக பொடியும் நல்லமுளை பொடியும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். மிளகாய் பொடி எடுத்துக்கிறேன். மல்லிப்பொடி தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஒரு தக்காளியை ஃபைன் சாப் பண்ணி வச்சுக்கிறேன், அதை எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. 100 கிராம் மட்டன் எலும்பு எடுத்து வச்சுக்கிறேன். அதில் கொஞ்சம் கொழுப்பு ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். கொழுப்பு ஆட் பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் கறியானத்துக்கு. இஞ்சி பூண்டு தேவையான அளவு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு வச்சுக்கிறோம். தேவையான அளவு வெங்காயம், வெங்காயமும் பச்சை மிளகாவும் தேவையான அளவு எடுத்துக்கிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 2 குழிக்கரண்டி தேங்காய் ஊற்றிக்கலாம். 1/2 ஏலக்காய் கிராம்பு, அதை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன டீஸ்பூனுக்கு 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், முழு பெருஞ்சீரகம். நல்ல ஃப்ளேவராக இருக்கும். லைட்டாக சாத்தே பண்ணிக்கலாம். 1 பச்சை மிளகாய், 1 பல்லாரியை நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கிறோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டு விடுவோம். அப்போ தான் அந்த மட்டன் கறியானம், மட்டன் எலும்பு கறியானம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ரெட்டிஷாக வர்றதுக்காக நான் அந்த 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போ ஆட் பண்ணுறேன். அப்போ தான் கலர்ஃபுல்லாக ரெட் கலரில் கிரேவி நல்லா திக்னஸாக அருமையாக இருக்கும். பார்க்கும்போதே ஒரு ரிச் லுக் கொடுக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு புளிவு ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக அந்த பச்சை வடை போகிறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்படியே சுற்றி ஊற்றிக்கலாம், ஊற்றிக்கிறேன். 1 தக்காளி நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மசிஞ்சு வரணும். மசிஞ்சால் தான் அந்த எலும்பு குழம்பும் இந்த மசாலாவும் மிக்ஸ் பண்ணி ஒரு டேஸ்ட் நல்ல காம்பினேஷனாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். 2 தண்ணி போட்டு கழுவி, மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்குறோம். அந்த எலும்பும் கொழுப்பும் ஆட் பண்ணிக்கலாம். கொழுப்பு போட்டால் தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 சோம்புத்தூள், 2 டீஸ்பூன்,
மல்லி 3 டீஸ்பூன் மல்லித்தூள், ஜீரகமும் மிளகு மிளகும் சேர்த்து அரைச்சி வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கிறோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் நம்ம போட்டுக்கிறோம். இந்த டைமில் அடிபிடிக்காதவாறு நல்ல எல்லா கறி மசாலா எல்லாம் படுற மாதிரி பரட்டி விட்டுக்கலாம். நல்ல டேஸ்ட்டு, நல்ல சாஃப்ட்னஸ்க்காக, ஒரு புளிப்புத்தன்மைக்காக ஒரே ஒரு பெரிய கரண்டிக்கு 1 கரண்டி தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கப்பு தண்ணி அதை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை கூட்டி வச்சுக்கலாம். இது ஒரு 10-15 நிமிஷம் நல்ல மசாலாவோடு சேர்ந்து இது நல்லா பாயில் ஆகணும். பாயில் ஆனால் தான் டேஸ்ட்டு. இந்த கொழுப்புலாம் நல்லா கரைஞ்சி இது வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டுருந்தாலே போதும், முட்டு கால் கைகள் கை கால்லாம் உளைச்செல்லாம் நிற்கும். மட்டன் எலும்பு வந்து வெந்துட்டான்னு பார்த்துக்கலாம். நல்லா அழகாக பூ போல போகுது. இந்த டைமில் நம்ம தேவையான அந்த ஃபுட்டுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் நம்ம அண்டி விருப்பு கசகசா லாஸ்ட்டில் ஊற்றும்போது தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு தோசைக்கோ ஒரு சப்பாத்திக்கோ ஒரு நல்ல நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இப்போ ஒரு 1/2 கப் ஒரு 1/2 கப்பு நல்லா அப்படி சுற்றி பச்சை தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கொதி வரட்டு. கொதி வந்தோடனே நம்ம இதுக்குன்னு அரைச்சி வச்சுருக்கிற அண்டி பருப்பு கசகசா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அண்டி பருப்பும் கசகசாவும் அரைச்சி வச்சுருக்கோம். நல்லா கொதி வந்துட்டு நல்லா பாயில் ஆகிட்டு இந்த லாஸ்ட் ஃபினிஷிங் டைமில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அண்டி பருப்பு கசகசா சேர்க்கும்போது ஒரு டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு புரோட்டாவோ சப்பாத்திக்கோ இது இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும். திக்னஸும் அவங்க பார்த்தா உங்களுக்கே தெரியும். நல்ல எல்லா மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலர் விட்டுக்கலாம். இந்த அண்டி பருப்பு கசகசா எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு நல்ல திக்னஸாக இருக்குது. இந்த தீபாவளிக்கு ஒரு இட்லிக்கு ஒரு நல்ல காம்பினேஷன் எலும்பு குழம்பு தான். அதை எலும்பு குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா செம டாப்பாக இருக்கும். அதே மாதிரி சதை போட்டு சுக்கா வச்சு அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு சூப்பர் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இந்த தீபாவளிக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாகவும் இருக்கும். ஃபைனலாக நம்ம ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தீபாவளிக்கு மட்டன் எலும்பு கறியானம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டேஸ்டான ஒரு கறியானம் நம்மளுக்கு கிடைக்கும். இது பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.